சென்னை பெருநகர காவல் சர்வதேச போதைப் பொருள் ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு சென்னை பெருநகர காவல் ஆணையாளர் திரு சங்கஜ்வால் ஐபிஎஸ் அவர்கள் உத்தரவின் பெயரில் போதைப் பொருட்கள் பழக்கத்திற்கு அடிமையாகாமல் தடுப்பதற்காக சென்னை பெருநகர காவல்துறை மூலம் பல்வேறு தடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொண்டும் தீவிரமாக கண்காணித்தும் சட்டவிரோதமான போதைப் பொருட்கள் கடத்தி வருபவர்கள் பதுக்கி வைத்து விற்பனை செய்பவர்கள் மீது சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றது. மேலும் இளைய சமுதாயம் போதைப் பொருட்களுக்கு அடிமையாகி எதிர்காலத்தை தொலைக்காமல் தடுப்பதற்காக காவல் அதிகாரிகள் தலைமையில் பள்ளிகள், கல்லூரிகள் மற்றும் பொது இடங்களில் போதைப் பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வு முகாம்கள் நடத்தப்பட்டு அறிவுரைகள் வழங்கப்பட்டு வருகின்றது. இதன் தொடர்ச்சியாக வருகின்ற June 26 சர்வதேச போதைப் பொருள் ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு சென்னை பெருநகர காவல் ஆணையாளர் திரு சங்கஜ்வால் ஐபிஎஸ் அவர்கள் இன்று 24/6/2022 காவல் ஆணையரகத்தில் சென்னை பெருநகர காவல் சார்பாக போதைப் பொருட்களுக்கு எதிரான வாசகங்கள் மற்றும் அறிவுரைகள் அடங்கிய விழிப்புணர்வு பதாகைகள், சுவரொட்டிகள் மற்றும் துண்டு பிரச்சுரங்கள் வெளியிட்டார். மேற்படி விழிப்புணர்வு சுவரொட்டிகள் சென்னை பெருநகரில் உள்ள அனைத்து காவல் நிலைய எல்லைகளிலும் உள்ள பள்ளிகள், கல்லூரிகள் மற்றும் பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களில் வைக்கப்பட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும் என காவல் ஆணையாளர் அவர்கள் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் சென்னை பெருநகர காவல் கூடுதல் ஆணையாளர்கள் திரு அன்பு ஐபிஎஸ் வடக்கு மண்டலம் அவர்களும் சென்னை பெருநகர காவல் கூடுதல் ஆணையாளர் தலைமையிடம் முனைவர் திரு ஜே லோகநாதன் ஐபிஎஸ் அவர்களும் காவல் இணை ஆணையாளர் வடக்கு மண்டலம் திருமதி ஆர் வி ரம்ய பாரதி ஐபிஎஸ் அவர்களும் மற்றும் காவல் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். டிரைவ் அகெயின்ஸ்ட் ட்ரக்ஸ் நம்ம வரும்போதே ஆரம்பித்தோம். இதுக்கு என்ன ஒரு பொதுவான ஒரு தகவல் இருந்தது, இதே மாதிரி அர்பன் சென்டர்ஸில் சென்னை சிட்டி மாதிரி வேறு சிட்டி சென்டர்ஸில் கொஞ்சம் போதைப் பொருள் குறிப்பிட்ட காஞ்சாவோட ஒரு யூஸ் ஜாஸ்தி ஆயிடுச்சு சொல்லி அதுக்கு ஏத்தாப்ப ஒரு டிரைவ் அகெயின்ஸ்ட் ட்ரக்ஸ் என்ன ரெண்டு விதமான ஆரம்பித்தோம். முதல்ல ஒரு சப்ளை ரிடக்ஷன் சொல்லுவாங்க, அதில் எங்கேருந்து நமக்கு ட்ரக்ஸ் வருது அதை நம்ம சோர்ஸை கண்டுபிடிச்சிட்டு அங்கே ஒரு கேஸ் போட்ட மாதிரி அங்கே ஒரு அது அவங்களுக்கு கேஸில் சேர்க்கறது மாதிரி. ரெண்டாவது டிமாண்ட் அடிக்ஷன், அதில் ஒரு ரீஹாபிலிட்டேஷன் டி அடிக்ஷன் அந்த ப்ரோக்ராம் கூட ஆரம்பிச்சுள்ள மாதிரி ரெண்டு விதமானது எப்போவுமே ட்ரக் என்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கு இந்த பிரின்சிபல் தான் செய்வோம்.